الصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ففهمناها سليمان حكما وعلما. صدق الله العليم. கணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சூரத்து சபா, சூரத்து சாது இவைகளில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சில நிகழ்வுகளை அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இதிலே பதிவு செய்திருக்கின்றார். இருவருடைய வரலாறுகளும் நீண்ட நெடிய வரலாறு. சூரத்து சாதிலே சஜிதாவுடைய வசனம் வருகின்றது. இந்த சஜிதாவுடைய நிகழ்வுக்கான பின்னணியை மாத்திரம் பகிர்ந்து கொள்வோம். பொதுவாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீர்ப்பு சொல்வதை பற்றியும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீர்ப்பு சொல்வதை பற்றியும் தான் வேறு வேறு வசனங்களிலே வருகின்றது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பகலெல்லாம் அவர்கள் அரசர், எனவே பகலிலே மக்களுடைய தொண்டாற்றி விட்டு இடவு இரவுலே தனியாக ஒரு மெஹராபை ஏற்படுத்தி அதில் நின்று இறை வணக்கம் புரிவார்கள். அப்படி இறை வணக்கம் புரிந்து கொண்டிருக்கும் பொழுது சுவரேதி குதித்து இரண்டு நபர்கள் உள்ளே குதிந்தார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திடுக்கிட்டார்கள். வந்தவுடன் அவர்கள் வந்ததற்காக மன்னிப்பும் கேட்கவில்லை. நாங்கள் ஒரு வழக்கு விஷயமாக வந்திருக்கோம் உங்களை பார்க்குறதுக்கு, நீங்கள் ஒரு சரியான தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் கூறினார். இந்த நிகழ்வு அப்படியே சூரத்து சாதில் வருது. அப்போ ஒருவர் கூறுகின்றார், என்னிடத்திலே 99 ஆடுகள் என்னிடத்தில் இருக்கின்றன. ஒரு ஆடு வைத்திருக்கவர் தான் சொல்கிறார், என்னிடத்திலே ஒரு ஆடு இருக்கின்றது, மற்றவரிடம் 99 ஆடுகள் இருக்கின்றன. என்னுடைய ஒரு ஆட்டையும் 99 ஆடு வைத்திருக்கிறவர் கேட்கிறார், இதுக்கு நீங்கள் ஒரு தீர்ப்பு சொல்லுங்கள் என்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் கேட்குறாங்க. உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, ஒன்னோட உள்ள ஆட்டை நீனே வச்சுக்க, அந்த 99 ஆடு உள்ளவன்ட்ட கொடுக்க வேண்டாம்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டாங்க. தீர்ப்பு சொல்லி அவங்க போயிட்டாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு பிறகு தான் செய்த தவறு அவர்களுக்கு ஞாபகம் வருது, இது நம்மளுக்கு ஒரு சோதனை என்று உடனே சஜதா செய்தார்கள் என்று தாயத்தில் வருது. இப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன தவறு செய்தார்கள் உங்கள் சிந்தனைக்காக ஒரு நிமிடம். இஸ்லாமுடைய தவறு என்னவென்றால், வாதி பிரதிவாதி இரண்டு பேர்கிட்டையும் விசாரிக்கணும். 99 ஆடு வைத்திருவிட்டவர்கிட்டையும் விசாரிக்கணும், நீ ஏன் அந்த ஆட்டை கேட்குற என்று அவர்கள்ட்ட இவங்க விசாரிக்கலை. ஒரு ஆடு வைத்திருக்கிறவர்கிட்ட மட்டும்தான் அவர் தான் சொல்லியிருக்கிறாரு பிரச்சனையை, எனவே நீ அவர்கிட்ட ஆட்டை கேட்கக்கூடாது, இந்த ஆட்டோட நீ வச்சுக்கன்னு சொல்லி தீர்ப்பு வச்சாங்க. 99 ஆட்டு வைத்திருக்கிறவரிடம் ஏன் நீ அந்த ஆட்டை கேட்டேன் என்று அவங்க என்ன செய்யலை, விசாரிக்கலை. அப்போ தீர்ப்பு சொல்கிறது இரண்டு பேரிடமும் விசாரிக்க வேண்டும். அப்போ தான் செய்த தவறை அவர்கள் என்ன செய்கிறாங்க, வந்தது மலக்கு இவர்களை சோதிப்பதற்காக அல்லாஹ் அனுப்பியிருக்கின்றான். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை விடவும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நிறைந்த ஞானத்தை கொடுத்ததாக அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கின்றான். ஒருவர் வருகின்றார், என்னுடைய விளைநிலத்தை இவருடைய ஆடுகள் மேய்ந்து விட்டது, தீர்ப்பு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இதுவும் குர்ஆனுடைய தொடரில் வரக்கூடிய ஒன்று தான். இப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்கன்னா, அவர்கிட்ட உள்ள ஆடை வாங்கி யார் பயிரை அழித்ததோ அவருக்கு கொடுத்துட்டு இதுதான் தீர்ப்புன்னு வழங்கிடுறாங்க. அவர் பயிரை பூரா அழிச்சதில்லை, அந்த ஆட்டை வாங்கி அவர்கிட்ட கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லிடுறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
ஒரு 10-12 வயசு தான் இருக்கும். அவங்க இந்த ரெண்டு பேரும் வரும்பொழுது எங்கள் வாப்பா என்ன தீர்ப்பு சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ என்னுடைய வயல்களை இந்த ஆடுகள் அழித்து விட்டதுனால அந்த ஆடுகளை பூரா என்கிட்ட வாங்கி தந்துட்டாங்க. உன்னை திரும்ப ரெண்டு பேர்கிட்டையும் கூப்பிட்டு வாப்பாட்ட கூப்பிட்டு வராங்க. ஏன்னா வாப்பாவுக்கு மேலே சொல்ல முடியாதுல்ல, அவங்க தான் அரசர், அவங்க தான் தீர்ப்பு சொல்லணும். அப்போ வாப்பாட்ட சொல்லி இதை விட ஒரு அழகான தீர்ப்பு இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறோன்னு அவங்க சொல்கிறாங்க, அழிந்த பயிரை ஆட்டுடையவர் சரி செய்யணும், விவசாயம் செஞ்சு அதை மறுபடியும் அதே மாதிரி முளைக்க வைக்கணும். அது வரைக்கும் அந்த ஆடு அவர்கிட்ட இருக்கட்டும், அது வரைக்கும் அதில் பால் கறந்துக்கொள்ளலாம், அது குட்டி போட்டால் அந்த குட்டி என்ன செஞ்சுக்கொள்ளலாம், அவர் அனுபவிச்சுக்கொள்ளலாம். அது வரைக்கும் அந்த ஆடு அவர்கிட்ட இருக்கணும். அவர் எப்படி அந்த பயிரை அவர் வைத்திருந்தாரோ அதே மாதிரி உருவாக்கிய பின்பு வயலை வயலுக்குரியவரிடம் கொடுத்து விடணும், ஆட்டை ஆட்டுக்குரியவரிடம் கொடுத்து விடணும். இப்போ ரெண்டு பேருக்குமே பாதிப்பு இல்லை. அப்போ இது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கொண்டார்கள், அல்லாஹ்வும் அதை பாராட்டி சொல்கிறான். அப்போ கருத்து வேறு, அது சுலைமான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் செய்த தீர்ப்பும் சரியானது தான். அப்போ தீர்ப்பு கருத்து வேறுபாடுகள் நபிமார்களுக்கு மத்தியிலே இருக்குது, அதை ஆரோக்கியமான முறையில் அணுக வேண்டும் என்பதை நமக்கு இது பதிவு செய்கின்றது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 13-14 வயசுலேயே அரியணைக்கு வந்து விட்டார்கள். அப்போ ஒரு கேஸ் வருது, வயக்காட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பெண்கள், ரெண்டு பெண்களுக்குமே இரண்டு பால்குடி குழந்தைகள், ஆண் குழந்தைகள் ரெண்டு குழந்தைகள், அது கரையில் வச்சுக்கிட்டு இவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தையை ஓனாய் தூக்கிட்டு போயிடுச்சு. எனவே ஒரு பெண் என்ன செஞ்சாங்கன்னா ஓடி போய் இருக்கிற குழந்தைய இது என்னுடைய குழந்தைன்னு சொல்லி அவள் சொந்தம் கொண்டாடுகின்றாள், இன்னொரு தாய் அது என்னுடைய குழந்தை என்கிறாள். எனவே ரெண்டு பேருமே ஒரு குழந்தைக்கு சொந்தம் கொண்டாடுறாங்க, ஓனாய் தூக்கிட்டு போது யார் குழந்தைன்னு தெரியல. எனவே சுலைமான் நபி அவங்கள்ட்ட அந்த கேஸ் போகுது. உடனே அவர்கள் சொன்னார்கள், தன்னுடைய பணியாளனை கூப்பிட்டு இந்த குழந்தையை இரண்டாக வெட்டி ஆளுக்கு பாதியாக கொடுத்துருங்க என்று சொன்னவுடன் குழந்தையை கையில் வச்சுக்கிட்டு இருக்காள், இது என்னுடைய குழந்தை தான் வாதிட்டாள, அவள் என்ன செஞ்சா இந்த குழந்தைய அவங்கள்ட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறான். அதாவது உண்மையான தாய் தான் அந்த குழந்தையை வெட்டுவதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டான், எப்படி இருந்தாலும் என்னுடைய குழந்தை யார்கிட்ட இருந்தாலும் பழித்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி. எனவே அந்த உண்மையை வரவழைப்பதற்காக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த யுக்தியை கையாண்டதாக சரித்திரத்தில் பார்க்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சரித்திரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க, யா அல்லாஹ், இப்படி ஒரு சில தீர்ப்புகளுக்கே நாங்கள் மூச்சு முட்டுத, கோடான கோடி மக்களுக்கு மத்தியில் நீ எப்படி நீதி செலுத்துகின்றாய், நீதியை நிலைநாட்டுகின்றாய் என்று கேட்டாங்க. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா, நான் இதை உங்களுக்கு விளங்க வைக்க வேண்டுமானால் ஒரு இடத்துக்கு செல்லுங்க, அங்கே ஒரு நீர் தடாக இருக்கும், அதில் ஒரு இடத்துல அமைதியாக நீங்கள் செய்ய ஒரு இடத்துல ஒளிஞ்சு இருந்துக்கிடணும், என்ன நடந்தாலும் குறுக்க என்ன செய்யக்கூடாது, பேசவும் கூடாது, எதை பற்றியும் தெரிவிக்கவும் கூடாது, நடப்பதை முழுமையாக கண்காணித்தே இருக்கணும்னு சொல்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வாயு பூட்டு போட்டாங்க, அதாவது அல்லாஹ் தஆலா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டான். இனிமே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்துல ஒளிஞ்சிருக்கிறாங்க. அந்த நீர் தடாகத்திற்கு ஒருவர் வருகிறார், ஒரு கையில் ஒரு பணப்பையோடு வருகிறார், தண்ணீரை குடித்து விட்டு அந்த பையை மறந்துட்டு போயிட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வாய் வருது, ஏ பையை வச்சுட்டு போறியப்பான், ஆனால் அல்லாஹ் தஆலா தடுத்திருக்கிறானே, எனவே அவர்கள் அமைதியாக இருக்கிறார். கொஞ்ச நேரம் கழித்து இன்னொருவர் வருகிறார், அவர் வந்து தண்ணியை குடிச்சிட்டு என்னங்கிற ஒரு பை இருக்குதுன்னு பார்த்து அந்த பையை அவர் எடுத்துகிட்டு போயிட்டார். அவருக்குரியது உனக்குரியது இல்லையே, நீ ஏன் எடுக்கிறேன்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நான் துடிக்குது. அல்லாஹ் தஆலா பேசக்கூடாது என்பதற்காக அவங்க அமைதியாக இருக்கிறாங்க, மறைஞ்சி இருக்கிறாங்க. இன்னொருவர் வருகிறார், அவர் அந்த இடத்துல தண்ணீரை குடிக்கிறார், அவருக்கு பார்வை கம்மியாக இருக்குது, கண் பார்வை கம்மியானவர் அந்த தண்ணீரை குடிக்க வருகிறார். இப்போது முதல்ல பையை தொலைத்தாரே, அவர் பையை தேடி வருகிறார், தேடி வரும்பொழுது பார்வையற்றவர் தண்ணீரை அறிஞ்சிக்கிட்டு இருக்கிறார், அவரிடம் என்னுடைய பையை நீ தான் எடுத்த தான் சொல்லி அவர்கிட்ட கேட்குறார். எனவே இருவருக்கும் மத்தியிலே வாக்குவாதம் சண்டையாக மாறுகிறது. சண்டையிலே பையை தொலைத்தவர்
இந்த பார்வை கம்மியானவரை கொலை செய்து விடுகின்றார். இவர் பைய எடுக்கல, ஆனால் இப்போ அவர் கொலை செய்தார். கொலை செய்யப்பட்டு அவர் மாண்டு விட்டார். எனவே அவர் பைய தொலைச்சவர் இவரை கொண்டுட்டு போயிட்டார். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் அல்லாஹ்வுத்தாலா நடந்து முடிஞ்ச விஷயங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுத்தாலா கேட்டான், என்னுடைய நீதங்களும் தீர்ப்புகளும் எப்படி இருக்குது அல்லாஹ், எனக்கு ஒன்றுமே விளங்கலை. பைய தொலைச்சவர் ஒரு ஆள், பைய எடுத்தவர் ஒரு ஆள், மாண்டவர் ஒரு ஆளாக இருக்கார், இதில் எப்படின்னு எனக்கு விளங்கலை என்று சொன்ன உடன் அப்பொழுது அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா சொன்னால், பையை தொலைத்தவரும் பையை எடுத்தவரும் பங்காளிகள். முதலாம் அவருக்குண்டான பங்கை இரண்டாம் அவருக்கு சரியாக செலுத்தாமல் ஏமாற்றிட்டு தான் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்தார். அவருக்கு சேர ரெண்டாம் அவருக்கு சேர வேண்டிய பணம் தான் அந்த பையில் இருக்குது. எனவே முதலாம் அவர் அதை தொலைத்து விட்டார். யாருக்கு சேர வேண்டுமோ அவருக்கு அந்த ரெண்டாம் அவருக்கு அந்த பை சேர்ந்துடுச்சு. மூன்றாவதாக வந்தாரே அவர்தான் இந்த ரெண்டு பேருனுடைய தகப்பனாருடைய பிஸ்னஸ் பார்ட்னர். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் மோசடி செய்து இவருடைய தகப்பனாரை இவர் தான் கொலை செய்தார். அப்போ உள்ள சட்டம் என்னன்னா, கொலைக்கு கொலை தான் தீர்வு. உம்மத்தே முஹம்மதியாவிற்கு அதை மன்னிப்பதற்கு உடையதாரர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது, பிணையத்தொகையை வாங்கி கொள்ளலாம். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் கொலை செய்தால் கொலைக்கு கொலை தான், கொலை செஞ்சு தான் ஆகணும். அன்ன நஃப்ஸ பின் நஃப்ஸி வல் ஐன பில் ஐனி வல் அன்ஃப பில் அன்ஃபி வல் ஊதுன பில் ஊதுனி வ சின்ன பி சின்னி. கண்ணை போனால் கண்ணை எடுக்கணும், காதை போனால் காதை எடுக்கணும்னு சொல்லி எல்லா குரானில் சொல்கிறான். நம்மளுக்கு மன்னிக்கலாம், ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து கௌமுக்கு அப்போ யார் கொலை செய்யணும்? வாப்பாவை கொலை செஞ்சவரை மகன் கொலை செஞ்சுருக்கார். இதுதான் என்னுடைய தீர்ப்பு என்று அல்லாஹு தஆலா சொன்னான். அப்போ உலகத்தில் நமக்கு வந்து நியாயம் இல்லாத ஒன்றாக தெரியும், அது முன்னால் உள்ள ஏதோ ஒரு தீர்ப்பு தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குங்கிறதை நாம் விளங்கிக்கொள்ளணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பு சொல்லும் பொழுது வெளிரங்கமான சாட்சியை வச்சு தான் தீர்ப்பு செய்ய முடியும். ஒருவர் ஒரு ஆள் சாட்சி கொண்டு வந்துட்டார், அவர்கிட்ட பொருள் இருக்குது. இன்னொருவர் இது என்னக்குரியதுங்கிறாரு, அவருக்கும் சாட்சி இருக்குது. இப்போ எப்படி தீர்ப்புன்னா, யாரிடம் பொருள் இருக்குதோ அவங்களுக்கு தான் அது, இதுதான் தீர்ப்பு. அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பு செய்த பிறகு சொல்வாங்க, இது உண்மையிலே உனக்குரியது இல்லை என்றால் நான் வெளிரங்கமான சாட்சியை வச்சு நான் தீர்ப்பு சொல்லியிருக்கிறேன். எனவே இது உனக்குள்ளதா உனக்குள்ளது இல்லையான்னு உனக்கு தான் தெரியும். எனவே இதில் நீ பொய் சொல்லியிருந்தால் அதனுடைய பிரதிபலனை நீ மறுமையில் அடைவாய். ஒரு ஜான் மூலமாக இருந்தாலும் அது பெருமான பாரமாக களத்தில் தொங்க விடுவான் அல்லாஹு ஜல்லஷானு தாலா. பூமி அளவுக்கு உண்டான பாரத்தை அல்லாஹு தாலா, பிறர் அபகரித்த பொருளை அல்லாஹு தாலா தொங்க விடுவான், தூங்க முடியாது. அப்படிப்பட்ட தண்டனையை அனுபவிக்கான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே ஒவ்வொரு மெம்பர்களிலேயும் குத்துபா முடியும் பொழுது ஓதப்படக்கூடிய ஆயத்து இன்னல்லாஹ அமுருபில் அதில், நீதத்தை பற்றித்தான். உலகமெங்கும் உள்ள மெம்பரில் இஸ்லாம் என்றாலே நீதம் தான். அந்த நீதத்தை குறித்து தான் அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த தீர்ப்பு வழங்குறதை பார்க்குறோம். இது குறித்து நிறைய சம்பவங்கள் இருக்கின்றன. எனவே நீதம் தான் இஸ்லாம், இஸ்லாம் தான் நீதம். எனவே எல்லா விஷயத்திலையும் நாம் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நினைவுறுத்தி அல்லாஹு தஆலா அதற்கான தௌஃபீக்கை செய்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு